அடுத்தது இன்னைக்கு இன்னைக்கு புது ஸ்டோரி நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு தாமஸ் கஜிட்டன் ராக்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினரிய பற்றி நம்ம பார்க்க போறோம் இந்த இந்த தாமஸ் ராக்லாண்ட் ஏன்னா சொல்லி நம்ம சொல்றதுக்கு ராக்லேண்ட் அப்படின்ற மிஷனரி இந்த மிஷினரி வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட்டீன் பிப்டீன்ல இங்கிலாந்து தேசத்துல பிறந்தாங்க இவங்க பிறக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ரிச் ஃபேமிலில அந்த மிஷினரி பிறந்தாங்க ஆனா பிறக்கிறப்ப ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இவர் பிறக்கிறதுக்கு சிக்ஸ் மந்த்ஸுக்கு முன்னாடியே இவங்க ஃபாதர் வந்து என்ன செஞ்சுட்டாங்க இறந்து போயிட்டாங்க இவர் வந்து பிறந்தப்ப இவரையும் அவங்க ஃபாதர் பார்க்கவே இல்லை அவங்க டேடி பார்க்கல அவங்க டேடியையும் இந்த ரேக்லாண்டு பார்க்கவே இல்லை அதுக்கு முன்பாகவே என்ன செஞ்சுட்டாங்க அவங்க ஒரு சிக்னஸ்னால இறந்து போயிட்டாங்க இறந்து போன பிறகு பாத்தீங்கன்னா அவங்க ஃபாதர் தான் வந்து ஒரு மெயின் சோர்ஸ் அந்த இன்கம்க்கு அந்த ஃபேமிலியோட சப்போர்ட்டுக்கு மெயின் சோர்ஸாக இருந்தாங்க அந்த ஃபேமிலியில் வந்து பயங்கரமான ஒரு சஃபரிங் வந்துருச்சு என்ன ஆச்சு அவங்க மதரால் என்ன செய்ய முடியல இவருக்கு ஒரு பிரதரும் ரெண்டு சிஸ்டர்ஸும் இருந்தாங்க அவங்களெல்லாம் வச்சு இவங்களால ஃபீட் பண்ணவே முடியல அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய அங்கிள் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா நான் வந்து கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சார்ல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த பிள்ளைகளை மூணு பேரையுமே ராக்லேண்ட அவருடைய பிரதரை அவருடைய டூ சிஸ்டர்ஸ நாலு பேரையுமே என்ன செஞ்சாங்க அவங்க எடுத்து அவங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னாக்கா அந்த ரேக்லேண்டு மதரும் என்ன செஞ்சு ஆயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க இறந்து போன உடனே அந்த ஃபேமிலி வந்து பயங்கரமான ஒரு சஃபரிங் அதோட பாத்தீங்கன்னா ராக்லேண்டுக்கு போத் பேரண்ட்ஸ் இல்லைன்றதுனால பயங்கரமான கவலை அவருக்கு யாருமே ஒரு லவ் ஷோ பண்றதுக்கு யாருமே இல்ல நமக்கு எல்லாம் பாருங்களேன் நம்ம வீட்டுக்கு வந்தோடனே என்ன செய்யறோம் மம்மி டாடி என்ன செய்யறாங்க உங்களை உங்களை கேர் பண்ணி உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ எல்லாம் கொடுக்குறாங்க உங்கள்ட்ட நல்லா பேசுறாங்க இல்ல அன்னைக்கு ரேக்லேண்டுக்கு அவர் பிறந்தப்பயே அவங்க அப்பா இல்ல பிறந்து கொஞ்ச நாள்லயே அவங்க மம்மி என்ன ஆயிட்டாங்க ஸ்ரீ பாஸ்டவே அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப பாவர்டிகுலராக போயிடுச்சு அதனால இவரால் கண்டினியூஸா படிக்க கூட முடியல தோ அவங்க அங்கிள் வந்து அவங்களுக்கு கேர் பண்ணா கூட அவராலையும் என்ன செய்ய முடியல அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹீ லெஃப்ட் த ஸ்டடிஸ் அட் ஏஜ் ஃபிஃப்டீன் பிஃப்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ்ல அவர் தன்னுடைய படிப்பை விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாருனா அவங்க அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிட்டாரு ஃபைவ் இயர்ஸ் வந்து அவங்க அங்கிள் கூட அவர் என்ன செய்கிறாரு டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்க கூட இருந்து அந்த பிஸ்னஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பயே இந்த ராக்லேண்டுக்குள்ளார ஒரு ஆசை நான் வந்து எப்படியாவது என்ன செய்யணும் படித்து நான் ஒரு பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு எயிட்டீன் தேர்ட்டி செவன்ல அவர் என்ன செஞ்சாருன்னா கார்பஸ் கிறிஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ் அந்த காலேஜுக்கு போய் அவர் என்ன செஞ்சாருன்னா பிஏ டிகிரி அங்கே ஜாயின் பண்றாரு ஜாயின் பண்ணி அங்க பாத்தீங்கன்னா படிச்சு முடிக்கிறப்ப அவர் ஃபோர்த் ரேங்லர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கோல்டு மெடல் மாதிரி அந்த கண்ட்ரில வந்து ஒரு பெரிய ஒரு ராயல் ஒரு ஒரு அவார்டு ஒன்று கொடுப்பாங்க படிப்புக்கு அந்த எஜுகேஷனுக்கு அந்த எஜுகேஷன்ல ரேங்குலர் அப்படின்ற ஃபோர்த் மெடலை அவர் வாங்கினாரு அப்படிப்பட்ட ஒரு டேலண்டட் ஒரு பர்சனாக கத்தர் வந்து என்ன செஞ்சாருன்னா ரேங்குலேண்டை வச்சிருந்தாரு அவர் மேத்தமேட்டிக்ஸ்ல பயங்கரமா டாப்பரா இருந்தாரு மேத்தமெட்டிக்ஸ் எல்லாருக்கும் பிடிக்குமா சரி சில பேருக்கு கூட என்ன செய்யணும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதனால மேத்தமெட்டிக்ஸ் என்ன செய்யணும் நீங்க லைக் பண்ணி படிக்கணும் ஒருவேளை அதோடைய ஃபார்முலாஸ் அதோடைய ஹார்ட்னஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு டஃப்பா இருக்கும் சில சமயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு டஃபா இருக்கும் ஆனாலும் என்ன செய்யணும் மேத்தமெட்டிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் நமக்கு சரியா அது என்ன ஃபீல்டுக்கு நீங்க போகணுனாலும் மேத்மேட்டிக்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஷாப்ல போய் பர்ச்சேஸ் பண்றீங்க உங்களுக்கு பேலன்ஸ் தராங்க மணி கொடுத்த பிறகு அந்த பேலன்ஸை வெரிஃபை பண்றதுக்கு அது மேத்தமேட்டிக்ஸ் தான் ஸோ அப்போ மேத்தமேட்டிக்ஸ் வந்து நம்மளுடைய லைஃப் லாங் நம்மளோட வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம் அதனால தான் நீங்க படிக்கணும் மேத்தமேட்டிக்ஸ்ல ஒருவேளை உங்களுக்கு ஹார்டா இருக்குன்னா நீங்க என்ன செய்யணும் காட்கிட்ட கேட்கணும் காட் வில் நாட் உங்களை வந்து தள்ளிவிடவே மாட்டார் ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தா என் இடத்துல கேட்க கடவுன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் ஒன் செவன்டீன்ல சரியா சரி இந்த வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல டாப்பரா படிச்சு அதுக்கப்புறம் கேம் கேம்பிரிட்ஜ்ல அவர் ஜாயின் பண்ணி ஃபெல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி அந்த கோர்ஸ் அவர் கண்டினியூஸா படிச்சு முடிச்சாரு படிச்சு முடிச்ச உடனே இவருடைய நாலேஜ் இவருடைய டேலண்ட் எல்லாம் பார்த்துட்டு அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி என்ன செஞ்சாங்கன்னா நீங்க எங்கள்கிட்டயே ஒர்க் பண்ணுங்க ப்ரொஃபசரா இங்கே ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அவங்க ஒர்க் பண்ண வச்சாங்க ஒரு பெரிய யூகே ல ரொம்ப ஒரு யூனிவர்சிட்டி இந்த கேம்பிரிட்ஜ் சொல்லிட்டு நீங்க பார்த்துக்கலாம் கேம்பிரிட்ஜ் நீங்க டிக்சனரி எல்லாம் ஒரு ரொம்ப டாப் ராயல் வந்து யூனிவர்சிட்டியா இருக்குது யூகேல இந்த இந்த யூனிவர்சிட்டியில அவர் ப்ரொஃபசரா வேலை பார்த்துட்டே இருந்தாரு வேலை பார்த்துட்டு இருக்கிறப்பே அவருக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு பாரம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம என்ன செய்யணும் தியாலஜிக்கல் கோர்ஸ் நம்ம ஏதாவது ஒன்னு படிச்சுட்டு வி ஹாட் டு விகேம் எ பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேக்லண்டோட இருதயத்துக்குள்ளாற ஆண்டவர் ஒரு பாரத்தையும் வாஞ்சையையும் கொடுத்தாரு கொடுத்ததுனால என்ன செஞ்சாருன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் போய் என்ன செஞ்சாருன்னா அந்த தியாலஜி கோர்ஸ் படிக்கிறதுக்காக ஒரு காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சாரு படிச்சிட்டு இருக்கிறப்பயே அவர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஹி வாஸ் ஆட் அண்ட் அஸ் எ பாஸ்டர் நைன் எயிட்டீன் ஃபார்ட்டி ஒன்ல அவர் ஒரு பாஸ்டரா அவரு அவர் ஆடையன் பண்ணப்பட்டுட்டாரு ஆடையன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சர்ச்சஸ்லாம் போய் அவர் என்ன செய்வாரு ஹி ஸ்டார்டட் ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட் வேர்ட் ஆஃப் காடை அவர் ப்ரீச் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்ப பாருங்க எப்பயுமே காட் வந்து ஒரு அவங்களுடைய வில்லிங்னஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம எங்க போனாலும் நம்மள என்ன செய்ய மாட்டாங்க காடு விடவே மாட்டாங்க ஒருவேளை இந்த டிராக்லேண்ட் வந்து படிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஆனா காட் என்ன செஞ்சாங்கன்னா படிக்க வச்சாங்க படிக்க வச்ச பிறகு பாத்தீங்கன்னா அவரு ஒரு ப்ரொஃபஸரா போயிட்டாரு அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்டா இருந்து அவர் அதுல போனாரு ஆனா காட் என்ன செஞ்சாங்க அவரை வந்து இதுக்கு வந்து இதுல வந்து படிக்கணும் இந்த தியாலஜி கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா படிக்கிறதுக்காக வந்து இத உண்டாக்கி விட்டாங்க அதனால அவரு தியாலஜி முடிச்சுட்டு ஒரு பாஸ்டரா ஆடைன் பண்ணப்பட்டுட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் பாருங்க அப்படி இருக்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னு எம் சிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் மிஷன் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இயக்கம் இருக்குது நம்ம நம்ம இந்தியால எல்லாம் எஃப் எம் பிபி ஐஎம்எஸ் என்எம்எஸ் பிஒஎம் இப்படிலாம் இருக்குல்ல மிஷனரி ஆர்கனைசேஷன் அதே போல யூகேல வந்து அந்த நாட்கள்ல வந்து சிஎம்எஸ் இருந்தாங்க அந்த சிஎம்எஸ் வந்து என்ன செஞ்சாங்கனாக்கா இந்தியாலயும் வந்து நிறைய சர்ச்சஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க நிறைய அவங்க வந்து மிஷினரி ஒர்க் எல்லாம் இந்தியால வந்து பண்ணாங்க அதுக்காக தான் அந்த சொசைட்டி வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு அந்த சொசைட்டில அவர் எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபோர்ல ட்ரெஷரரா அவர் ஜாயின் பண்ணிட்டாரு அந்த ட்ரெஷரரா ஜாயின் பண்ண பிறகு என்ன செஞ்சாருன்னா ரொம்ப சின்சியரா மணியெல்லாம் ஹேண்டில் பண்ணி அதுக்குரிய வேலைகள் எல்லாத்தையும் பொறுப்பா செஞ்சாரு அப்ப காடு என்ன செய்வாங்கனாக்கா எப்பயுமே சின்சியராக இருக்கிறவங்கள காட் வந்து எப்பயுமே ஹானர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதே போலதான் இந்த ராக்லேண்டையும் காடு என்ன செஞ்சாங்கன்னா ஹானர் பண்றாங்க ஒன்னு ஒரு நாள் இவர் வந்து இவர் இவர்கிட்ட வந்து ஹென்ரி வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காட்லி பர்சன் அவர் வந்து ஒரு பிரீச்சர் அவர் வந்து சொல்றாரு ராக்லேண்ட் இன்னைக்கு வந்து ப்ரீச்சிங் பண்ணுற சர்ச்சில் வந்து பாஸ்டராக இருந்து நீ ப்ரீச் பண்ணுற ஆனால் அதை விட என்ன தெரியுமா ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது ஒரு மகிமையான ஒரு குளோரியஸ் ஒர்க் என்ன இருக்குது தெரியுமா நீ வந்து ப்ரீச்சிங் த காஸ்பல் டு த அன்நோன் பர்சன் காடை பற்றி தெரியாதவங்க அன்ரீச்சு பர்சன் கிட்ட நீ வந்து என்ன செய்யணும் காஸ்பலை சொல்ற ஒர்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் காட் வந்து அதை தான் விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹென்றி வேன்றவர் என்ன செஞ்சாரு வந்து ராக்லாண்டு வந்து சொன்னாரு சொன்ன உடனே இவருடைய மனசுக்குள்ளார அது ஒரு பெரிய ஒரு பாரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு தேர்ட்டி இயர்ஸ் ஏஜ் இருக்கிறப்ப வென் ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் சிஎம்எஸ் அந்த சிஎம்எஸ்ல ட்ரெஷரரா இருக்கிறப்பயே என்ன செஞ்சாருன்னா இந்த ஹென்றி வேன் மூலமாக ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அவருக்குள்ளார கிரியேட் செய்ய ஆரம்பிச்சிருச்சு இட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் இன்சைடு ஹிஸ் ஹார்ட் அப்ப என்ன செஞ்சாருன்னா ஒரு நாள் ப்ரேயர் பண்றப்ப ஹி அக்செப்டட் த காட்ஸ் கால் காட்ஸ் கால் அக்செப்ட் பண்ணி என்ன செஞ்சாருன்னா அவர் வந்து நான் ஒரு மிஷினரியா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அவரு காடுட்ட ஒப்பு கொடுத்தாரு ஒப்பு கொடுத்தது மாத்திரம் இல்லாம ஹி ஸ்டார்டட் டு டூ த ஆக்ஷன் ஆக்ஷன் செய்யறது என்ன செஞ்சாரு ஹி ரோட் அ லெட்டர் டு ஹென்றி வேன் ஹென்றி வேனுக்கு ஒரு லெட்டரை எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல அவர் எழுதினாரு பாருங்க இமிடியேட்டா எதுவுமே வெயிட்டிங்கே பண்ணல அவர் வெயிட் பண்ணாமயே இமிடியேட்டா என்ன செஞ்சாரு எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஒரு இதை வந்து ஒரு லெட்டரை வந்து எழுதுறாரு ஹென்ரி வேன்க்கு எழுதுறாரு எழுதி இது மாதிரி ஐ வாண்ட் டு கோ ஆஸ் எ மிஷினரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹென்ரி வேனுக்கு சொல்றாரு சொன்ன உடனே எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் அதே சேம் இயர்ல என்ன செஞ்சாங்கன்னா அவரு இந்தியாவுக்கு ஹி ஸ்டார்டட் ஹிஸ் ஜேர்னி ஷிப்ல ஏறி அந்த நாட்களில் இந்திய தேசத்துக்கு அவங்க வந்தாங்க நேரம் என்ன செஞ்சாரு தெரியுமா மெட்ராஸ்க்கு சென்னை சென்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இறங்குறாங்க அந்த நாட்கள்ல அதுக்கு பேர் வந்து மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்ப சென்னைன்ற பிளேஸ்க்கு பேரு அந்த நாட்கள்ல மெட்ராஸ் மெட்ராஸுக்கு வந்து என்ன செஞ்சாருன்னா அவர் வந்து இறங்குறாரு ஹி லேண்டட் இன் சென்னை அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆஸ் அ இன்சார்ஜ் ஃபார் த சிஎம்எஸ் அந்த சிஎம்எஸ்ல அவர் தொடர்பு இருந்ததுனால அவர் என்ன செஞ்சாருன்னா அதே தொடர்ப இந்திய தேசத்திலையும் சென்னையிலையும் வந்து அவர் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாரு டூ இயர்ஸ் ஹி வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அன் இன்சார்ஜ் சி த சிஎம்எஸ் அந்த சி எம் எஸ் பொறுப்பா இருக்கிறார்கள் ஏன்னா நிறைய மிஷினரிஸ் வந்து போவாங்க பல இடங்களுக்கு இந்திய தேசத்துல போவாங்க அவங்களெல்லாம் அவங்களுடைய ஜேர்னியை வந்து ஷெடியூல் பண்ணுறது அவங்கள ரிசீவ் பண்ணுறது அவங்கள வெல்கம் பண்ணி அவங்களுக்கு எல்லா ஹாஸ்பிட்டாலிட்டியும் கொடுக்கறது இப்படிப்பட்ட காரியங்களை அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர மணியை வந்து கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு சேலரிலாம் கொடுக்கறது அவங்களுடைய நீடை சப்போர்ட் பண்ணுறது இப்படிப்பட்ட வேலைகளை ஒரு டூ இயர்ஸ்க்கு இந்த ரேக்லாண்ட் என்ன செஞ்சார்னா சென்னையில இருந்து அவர் செஞ்சுகிட்டே இருந்தார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஹி ஸ்டார்டட் டீச்சிங் த காஸ்பல் ஆல்சோ ஆந்திரா தமிழ்நாடு கேரளா இந்த ஸ்டேட்ல எல்லாம் போய் என்ன செஞ்சாருன்னா எயிட்டீன் ஃபார்ட்டி செவன் டு எயிட்டீன் ஃபிஃப்டி டூ வரைக்கும் அவர் வந்து ஸ்டார்டட் ப்ரீச்சிங் த காஸ்பல் ஆல்சோ பாருங்க அவர் சென்னையில் வந்தப்ப அவருடைய வீடை பாருங்க ஏன்னா அவருக்கு வந்து அந்த மிஷனரி பங்களா ஒன்னு கொடுத்துருந்தாங்க அந்த பங்களால தான் அவர் என்ன செஞ்சாருன்னா வந்து ஸ்டே பண்ணியிருந்தாரு ஆனால் என்ன செஞ்சாருன்னா இமீடியட்டா ஹி வாண்ட் டு ஒர்க் ஆஸ் ஏ மிஷனரி இன் தமிழ்நாடு அதனால என்ன செஞ்சாருன்னா ஹி ஸ்டார்டட் லேர்னிங் தமிழ் லாங்குவேஜ் சிக்ஸ் மந்த்ஸ் ஹார்ட் ஒர்க் ஒர்க் பண்ணி அவர் என்ன தமிழ் ரீட் பண்றதுக்கும் அதை எழுதுறதுக்கும் தமிழ் லாங்குவேஜ் ஒரு வேற கண்ட்ரில இருந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து நம்மளுடைய லாங்குவேஜ கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்மளுடைய கண்ட்ரில நம்மளாம் ஏசு இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டோம்னா ஹவு வி அக்செப்டட் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து இவங்க மூலமா தான் என்ன செஞ்சாங்க ஜீசஸ் கிரைஸ்டை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதனால தான் நம்ம நம்மளுடைய பே பேரண்ட்ஸ் நம்மளுடைய ஜென்ரேஷன் அப்படியே நம்ம கிறிஸ்டியானிட்டியாக நம்ம இருந்துட்டுருக்குறோம் அப்போ வி ஹாட் டு தேங்க் காட் ஃபார் தீஸ் மிஷினரிஸ் இந்த மிஷினரிஸ் வந்து நம்ம தேசத்தில் வந்து வே ஊழியம் செஞ்சதுக்காக நம்ம என்ன செய்யணும் காடுக்கு வந்து தேங்க் பண்றவங்களா இருக்கணும் அது மாத்திரம் இல்லாமல் ஆஃப்டர் லேர்னிங் த தமிழ் லாங்குவேஜ் ஹி வாண்ட் டு மூவ் டு த சவுத் தமிழ்நாடு சவுத் தமிழ்நாடுனா கன்னியாகுமரி அண்டு கே என்ன கேரளா திருநெல்வேலி இந்த டிஸ்ட்ரிக்டில் போய் அவர் மினிஸ்ட்ரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டார் அந்த நாட்கள்லாம் அவ்வளவுக்கு பஸ் வசதிலாம் கிடையாது பஸ்ஸெல்லாம் கிடையாது பஸ்ஸெல்லாம் நம்ம இந்தியாவில் இல்லை வெரி வந்து ஒரு டவுன் ரோடன் லெவலில் இருந்துச்சுனால ரிச் கண்ட்ரி ஆனால் என்ன ஆயிடுச்சுனாக்கா அந்த நாட்களில் வந்து ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த நாட்கள் என்ன செஞ்சாருன்னா புல்லக் காட்டு தான் இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கெலாம் டிரான்ஸ்போர்ட் மீன்ஸ் வந்து காட்டு தான் அந்த புல்ல காட்டுல ஏறி அது வந்து மந்த் கணக்கு ஆகும் சென்னை டு திருநெல்வேலி வரதுக்கு மந்த் கணக்கு ஆகும் இப்பெல்லாம் என்ன ஆச்சு டென் ஹவர்ஸ்ல நம்ம என்ன செஞ்சிடலாம் சென்னை டு கன்னியாகுமரி ஆர் நாகர்கோவில்ல என்ன செஞ்சிடலாம் வி கேன் ரீச் த பிளேஸ் என்ன எயிட் ஹவர்ஸ் ஆர் டென் அவர்ஸ் நம்ம ரீச் பண்ணிடலாம் அந்த நாளுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஆகும் ஏன்னா புல்ல காட்டு எவ்வளவு வேகமா போகும் புல்ல காட்டு வந்து தான் போகும் ஹார்ஸ்னா கூட கொஞ்சம் வேகமாக போகும் அந்த புல்லக் கார்டில் ஏறி எயிட்டீன் ஃபிஃப்டியில் என்ன செஞ்சாருன்னா ஹி ரீச் த சவுத்து தமிழ்நாடு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்து நேரத்தில் ஏமி கார்மைக்கல் அவங்க வந்து அந்த டோனா ஊருன்ற பகுதியில் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்கள நேராக போய் என்ன செய்கிறாரு அவங்கள மீட் பண்ணுறாரு மீட் பண்ணது மாத்திரம் இல்லாமல் ஹி ஸ்பெண்ட் நைன் மந்த்ஸ் வித் ஏமி ஏமி கார்மைக்களோட நைன் மந்த்ஸ் தங்கி இருந்து அந்த பகுதியில் உள்ள காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க இவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு பாருங்க ஒரு மிஷினரின்றதுனால அவங்க ஏற்கனவே அந்த பகுதியில வந்து ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பகுதியில நம்ம ஏற்கனவே ஏமி கார்மைக்கல் ஸ்டோரி நம்ம பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நம்ம அதுதான் பார்த்தோம் அந்த ஏமி கார்மைக்கல்ல மீட் பண்ணி அவங்கள்ட் அந்த பகுதியில என்னென்னலாம் நீட் இருக்குது எப்படிலாம் காடை பற்றி சொல்லலாம் அவங்கள எப்படி ரீச் பண்ணலாம் பீப்புல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியத்தையும் ஹி ஸ்டார்டட் லேர்னிங் ஃப்ரம் ஏமி கார்மைக்கல் நைன் மந்த்ஸ் அங்க ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறாங்க அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடுல எஸ்பெஷலி

ப்ளோ பண்ணுவாங்க நீங்க அடுத்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி புள்ளக்க வச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா ப்ளோ பண்ணுவாங்க ஆனா தமிழ்நாடுல எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த நாட்கள்ல அதுவும் எஸ்பெஷலி இன் சவுத் தமிழ்நாடு திருநெல்வேலி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் உங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அந்த நாட்கள்ல வந்து உமனை வச்சுதான் என்ன செய்வாங்கன்னா ப்ளோ பண்ணுவாங்க ஒரு சைட்ல ஒரு சில பேர் ஒரு ச ஒரு ரெண்டு புல்லக்கு காட்டுக்கு ஒரு புள்ளக்க சாரி ரெண்டு புல்லக்கு ஒரு புள்ள ஒரு ஆக்ஸ ஒரு சைடும் இன்னொரு சைடுல வந்து ஒரு உமனை வச்சிருவாங்க ரெண்டு பேரையும் வச்சுதான் என்ன செய்வாங்கன்னா ப்ளோ பண்ணி கொண்டு போவாங்க இதெல்லாம் பார்த்த உடனே இந்த ரேக்லேண்டுக்கு பயங்கரமான மனசுல வேதனை ஐயோ இந்த கண்ட்ரியில இப்படி நடந்துட்டு இருக்குதே நம்ம எல்லாம் இப்படி இல்லையே இப்படி இந்த கண்ட்ரி இவ்வளோ பூவரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமான மனசுல வேதனையா இருந்துச்சு அது மாத்திரம் இல்லாம அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரீட்ஸில் சில ஸ்ட்ரீட்லலாம் அந்த புவர் பீப்புளெல்லாம் வில்லேஜ் பீப்புள்லாம் என்ன தெரியுமா தே வில் நாட் பி அலவுட் டு வேர் த செப்பல் ஆர் ஷூஸ் ஷூஸ் போட்டுக்கிட்டு செப்பல் போட்டுக்கிட்டு அந்த தெருக்குள்ளார என்ன செய்யக்கூடாது அவங்க நடந்து போக கூடாது இவர் ஒரு நாள் நிறைய பேரோட இந்த ஒரு தெரு வழியா கலந்து போயிட்டு இருக்கிறாரு அந்த வில்லேஜ் பீப்புள் வழியை கூட அந்த வில்லேஜ் பீப்புள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த தெருக்குள்ள ஸ்ட்ரீட்டுக்குள்ள நுழைகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸ்ல அதே ரிமூவ் த செப்பல் செப்பல் ஃப்ரம் தர் ஃபுட் அவங்களுடைய கால்ல இருந்து அந்த செருப்பை என்ன செஞ்சாங்க கலட்டி போட்டாங்க அப்ப கேட்டாரு ஏன் ரிமூவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அந்த பீப்புள் சொன்னாங்க இந்த ஸ்ட்ரீட் வந்து ஹை கிளாஸ் பீப்புள் இருக்கிற ஸ்ட்ரீட் அதனால இந்த செப்பல் போட்டு போனா என்ன செய்வாங்க உங்களை கில் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீப்புள் எல்லாம் சொல்றாங்க அது மாத்திரம் இல்லாம தேவ் தர்ட் கூட போடக்கூடாது ஷேர்ட் போடாம தான் போகணும் ஏன்னா அப்பதான் வந்து அவங்க ஒரு

ஹை கிளாஸ் பீப்புள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மளுடைய தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி நம்மளுடைய சவுத்து தமிழ்நாட்டுல இருந்துச்சு இதெல்லாம் பார்த்த உடனே இந்த ராக்லேண்டுக்கு பயங்கரமான வருத்தம் மனசுல ஐயோ இப்படிப்பட்ட ஒரு நீடு இருக்கிற இந்த கண்ட்ரியில நம்ம வந்திருக்கிறோமே இந்த கண்ட்ரியில நம்ம எப்படியாவது என்ன செய்யணும் நம்ம கடவுளுக்காக பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஏழை ஜனங்களுக்கு எல்லாம் ஏதாவது சாப்பாடு கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு அல்லது பிளேட்லயோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்கனாக்கா அவங்களுடைய ஹேட் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஹேட்டாலேயே தான் அவங்க என்ன செய்யணும் ஹேட்டை வச்சு அவங்க அந்த ஃபுட்டை வாங்கிக்கணும் அதே தான் இந்த ராக்லேண்டும் என்ன செஞ்சாருன்னா பசியா இருக்கிற நேரத்தில் எங்கேயாவது போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட போனாக்கா நாட் குட் கிவ் ஃபுட் இன் த பிளேட்ஸ் பிளேட்ல அவருக்கு தர மாட்டாங்க அதனாலதான் அவர் என்ன செஞ்சாருன்னா அந்த ஹேட்லேயே வாங்கி தான் எல்லாத்தையும் அவர் சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு காஃபியா இருந்தா கூட தே வில் நாட் கிவ் இட் இன் த கிளாஸ் ஆர் டம்ளர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மளுடைய சவுத் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு பாருங்க பீப்புளெலாம் என்ன செய்யறாங்க அவங்களுடைய ஹேட்டை எடுத்து தான் அவங்க வந்து ஃபுட்டை வாங்குறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்மளுடைய கண்ட்ரியில இருந்துச்சு இதெல்லாம் பார்த்த உடனே ராக்லாண்டுக்கு பயங்கரமான ஒரு வருத்தம் இதுக்கடையில் என்ன செஞ்சார்னா ஹி ஸ்டார்ட் ஹி ஜாயின்டு த பேச்சுலர் டிகிரினோ டிவைனிட்டி தியாலஜி கோர்ஸ் அதை முடிக்காம இருந்தார் அதனால ஹி வென் பேக் டு இங்கிலாந்து ஆன் டுவெண்ட்டி ஃபோர்த் பிப்ரவரி எயிட்டீன் ஃபிஃப்டி டூ அதுல போய் என்ன செஞ்சார்னா ஹி பினிஷ் ஹிஸ்

திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அந்த திருநெல்வேலிக்கு போய் அங்கே என்ன செய்ய ஆரம்பிச்சாரு மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிச்சாரு அவர் வரப்ப பாருங்க அந்த ஒன் இயர் அவர் வந்து அந்த யூகேல இருந்தாலும் ஈ ஸ்டார்டட் கேதரிங் சம் பீப்புள் மினிஸ்ட்ரிக்கு மிஷினரிஸ சப்போர்ட்டுக்கு அவர் என்ன செஞ்சாரு கேதர் பண்ண ஆரம்பிச்சாரு டூ மிஷினரிஸ் நியூ மிஷினரிஸ் ராபர்ட் பென் அண்ட் ராபர்ட் ட்ரஸ்ட் சொல்லிட்டு ரெண்டு மிஷனரிஸ் வந்து நாங்கள் வந்து வில்லிங்காக இருக்கிறோம் இந்தியாவில் நாங்கள் மினிஸ்ட்ரி பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் வாலண்டியராக வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த ராக்லேண்டோட சேர்ந்து அவரோட கூடைய இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தாங்க இந்தியாவுக்கு வந்த உடனே பார்த்தாக்கா அந்த பீப்புளும் பாக்குறாங்க எங்க பார்த்தாலும் பயங்கரமான நீடு இருக்குது எல்லாம் வில்லேஜஸ் ரிமோட் வில்லேஜா இருக்குது நீங்க பாத்திருக்கீங்களா இது மாதிரி தான் நம்மளுடைய பிளேசஸ் எல்லாம் இருந்திருக்கோம் திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஹட்ஸ் தான் அந்த நாட்கள்ல குடிசை குடிசைகளா இருந்த ஒரு சூழ்நிலையே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம டெவலப் ஆகி நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் நைன் மந்த்ஸ்ல செவன் ஃபிப்டி வில்லேஜஸ் இந்த மூணு மிஷினரிஸ் என்ன செஞ்சாங்கன்னா ரீச் பண்ண ஆரம்பிச்சாங்க ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி அவங்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து காஸ்பில்ல ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க செவன் ஃபிப்டி வில்லேஜஸ் இமேஜின் பண்ணுங்க செவன் பிப்டி வில்லேஜஸ நைன் மந்த்ஸில் ரீச் பண்றது இட்ஸ் நாட் எ ஈஸி திங் ரொம்ப ஈஸியான காரியமே கிடையாது பயங்கரமான கஷ்டம் ஏன்னா அந்த நாட்களில் டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது ரோட்ஸ் கிடையாது சரியா நல்ல ஃபுட்டு கிடையாது நல்ல ஒரு சூழ்நிலை கிடையாது நல்ல தங்குறதுக்கு இடம் கிடையாது பிளேஸ் டு லிவ் வந்து வெரி புவராக இருக்கும் இந்த ஹட்ஸ் பாருங்க அந்த நேட்டிவ் பீப்புளுக்கே இப்படிப்பட்ட ஒரு ஹட்ஸ்னா இவருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ரேக்லண்ட் என்ன செஞ்சாருன்னா வேகமா அந்த மூணு மிஷினரிகளை சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படி போறப்ப நேரத்துல எல்லாம் இடத்துல அவரை அடிச்சிருக்காங்க அவரையும் மாத்திரம் இல்ல அவரு கூட இருக்கிற எல்லா மிஷினரிஸையும் அவங்க அடிச்சிருக்காங்க எதை வச்சு தருமா அடிச்சிருக்காங்க நீங்க பாத்திருக்கீங்களா இந்த மாதிரி உங்களுடைய வில்லேஜ்ல உங்க வில்லேஜ்ல பாத்திருக்கீங்களா சரி ஒருவேளை பாத்திருக்க மாட்டீங்க இது மாதிரிதான் வச்சு என்ன செய்வாங்கன்னா இந்த ரைஸ் எல்லாம் என்ன செய்வாங்க ரைஸ் வீட்டு இதெல்லாம் என்ன செய்வாங்க மில்லட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி குத்துவாங்க குத்தி அதை அந்த நாட்கள்ல வந்து கிரைண்டர் கிடையாது மிக்சி கிடையாது இப்ப எல்லாம் என்ன செய்யறாங்க மம்மி இமீடியட்டா நமக்கு ஏதாவது ஒரு பவுடர் பண்ணணும்னாக்கா என்ன செய்யறாங்க மில்லட்ஸ பவுடர் பண்ணணும்னாக்கா இமீடியட்டா நம்ம மிக்சியில போட்டு நம்மளுக்கு கிரைண்டர் பண்ணி கொடுத்துடுறாங்க ஆனா அந்த எல்லாம் இந்த மாதிரிதான் ஒரு ராடு பெரிய ஒரு உடன் ராடை வச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா குத்தி குத்தி தான் அத பவுடர் ஆக்குவாங்க பவுடர் ஆக்கி அது அப்புறமா அவங்க என்ன செய்வாங்கன்னா சாப்பிடுவாங்க அந்த ராடை வச்சு என்ன செஞ்சாங்கன்னா அவரை ஒரு நாள் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு அடிச்சிட்டாரு நீ ஏன் ஜீசஸ் கிரைஸ்ட பற்றி சொல்ற யார் அவர் அந்த ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லிட்டு அவரை வேகமா அடிச்சிட்டாங்க ஆனா அவருடைய கையாலையும் அந்த ஹேட்டும் இருந்ததுனால அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா பிழைச்சிட்டாரு அது மாத்திரம் இல்லாம கல்கள் மேல தூக்கி போட்டு ஒரு நாள் அவரை சாவடிக்க பார்த்தாங்க ஆனாலும் காட் ப்ரொடெக்டட் ஹிம் ஃப்ரம் த பீப்புள் அந்த பீப்புள்கிட்டருந்து காடை என்ன செஞ்சாங்கன்னா இவரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாங்க நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய மிஷினரிஸை பற்றி பார்த்தோம் லாஸ்ட் டைம் பார்த்த அதோனிராம் ஜட்ஸனையும் என்ன செஞ்சாங்க அவரை ஜெயிலில் போட்டு பயங்கரமாக வந்து பர்சிக்யூஷன் பண்ணாங்க டார்ச்சர் பண்ணாங்க ஆனால் காட் என்ன செஞ்சாங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அதே போல தான் இந்த ராக்லேண்டையும் காட் வந்து என்ன செஞ்சாரு ப்ரொட்டெக்ட் பண்ணிட்டாரு அந்த அந்த மாதிரி அடிப்பட்டதுக்கு அப்புறம் ஹி பிகேம் வெரி டயர்ட் அண்ட் சிக்கு ஆனால் டிஸ்கரேஜே ஆகலை ஒருவேளை எல்லாம் இருந்தோம்னா என்ன செய்வோம் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம் தூக்கி போட்டுட்டு நம்ம போயிடுவோம் ஆனா இந்த ராக்லாண்ட் என்ன செஞ்சாரு அங்கேயே இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்யணும் இந்த ஜனங்களுக்கு தேவைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிக்னஸ் மத்தியில அந்த டயர்ட்னஸ் மத்தியிலையும் என்ன செஞ்சாருன்னா அவருடைய மினிஸ்ட்ரியை அவர் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாரு பாருங்க ஒவ்வொரு நாளும் ஹி வேக்கப் பை த்ரீ தேர்ட்டி ஏஎம் காலையில் த்ரீ தேர்ட்டி ஏஎம்க்கு அவர் எந்திரிச்சு எழுந்திரிச்சிருவாரு இன்னைக்கு நீங்களாம் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க காலையில மம்மி டாடி என்ன செய்கிறாங்க உங்களை டெய்லி காலையில எழுப்புறாங்க ஏய் எழுந்திரிங்க பிரயானா எழுந்திரி ஜெய்டன் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் என்ன செய்கிறாங்க எந்திரிக்கிறதுக்கு உங்களை வ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல ஆனால் அந்த அந்த காலத்துல பாருங்க இந்த மிஷினரிஸ்லாம் த்ரீ தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சு என்ன செய்வாங்க தெரியுமா தே யூஸ் ப்ரே அண்ட் மெடிட்டேட் த பேர்டா ஆஃப் காட் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல

தயவு செய்து செய்யுங்க ஒருவேளை இது வரைக்கும் நீங்க ரீட் பண்ணாம இருந்தீங்கன்னா நாளை மார்னிங்ல இருந்து நீங்க என்ன செய்யணும் மார்னிங் வேற எந்த வேலையும் செய்யாதீங்க ப்ரஷ் பண்ணிட்டு காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி கூட என்ன செய்யலாம் நீங்க பிரேயர் பண்ணிட்டு பைபிள் ரீட் பண்ணிட்டு தான் நீங்க மற்ற வேலையில நீங்க செஞ்சு பாருங்க நான் நானுராடோடைய பிளஸ்ஸிங் ஹண்ட்ரட் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா அதே போலதான் இந்த மிஷனரிஸ் வந்து என்ன செஞ்சாங்கன்னா த்ரீ தேர்ட்டிக்கு எந்திரிச்சு அவங்க செய்வாங்க செஞ்சுட்டு ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் என்ன செய்வார்னா வெளியில் போயிடுவார் வெளியில் போய் ஹீ வில் ஸ்டார்ட் ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷர்மேன்லாம் என்ன செய்வாங்க போட்டில் போய் ஏர்லி மார்னிங் தான் போய் அவங்க ஃபிஷிங் பண்ணுறதுக்காக போவாங்க அந்த மாதிரி போகிறதுக்கு முன்னாடி அவங்கள ரீச் பண்ணி அவங்க போட்ல ஏறுறதுக்கு முன்னாடி அவங்கள ரீச் பண்ணி அவங்களுக்கு காஸ்பல்ல அவர் ஷேர் பண்ணுவார் ஒவ்வொரு நாளும் இது மாதிரி பார்த்துருக்கீங்களா அந்த ட்ரீஸ் பார்த்துருக்கீங்களா அவங்களுடைய பிளேஸில் பாத்திருக்கீங்களா எத்தனை பேர் பாத்திருக்கீங்க வெரி குட் சரி இந்த இந்த ட்ரீஸ்ல இருக்கிற அந்த ஃப்ரூட்டை என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் பீப்புள் என்ன செய்வாங்கன்னா மேலே ஏறி பறிப்பாங்க ஒரு ட்ரீ ரெண்டு ட்ரீ கிடையாது இன்னியூமரபிள் ட்ரீஸ் இருக்கும் நம்மளுடைய கண்ட்ரில சவுத் தமிழ்நாட்டுல எஸ்பெஷலி கன்னியாகுமரி திருநெல்வேலி சிவகாசி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் நிறைய வந்து இந்த மாதிரி ட்ரீஸ் இருக்கும் இந்த ட்ரீலாம் இந்த புவர் பீப்புள் தான் என்ன செய்வாங்கன்னா ஏறி அதுல வந்து அவங்க அந்த ஃப்ரூட்ஸை பறிச்சு அவங்க அதை சேல் பண்ணுவாங்க சேல் பண்ணி தான் அவங்களுடைய ஃபுட்டு மற்ற இதுக்கு வந்து ஃபுட்டுக்கு அவங்க யூஸ் பண்ண முடியும் இந்த ட்ராகுலண்ட் என்ன செய்வார் தெரியுமா ராகுலண்டும் அவரோட கூட இருந்த ரெண்டு மிஷினரிஸும் இவங்க காலையில ஒவ்வொரு ட்ரீல ஏறி இருப்பாங்க அந்த ட்ரீலேருந்து இறங்கி அடுத்த ட்ரீக்கு ஏறுறதுக்குள்ளார காசு சொல்லுவாங்க ஏன்னா தி வில் நாட் ஃபைன் டைம் ஏன்னா அவங்க வந்து அந்த டேக்குள்ளார எல்லா ட்ரீலையும் ஏறி இறங்கி அந்த ஃப்ரூட்ஸை பறிக்கணும் அவங்க அதோட அந்த ஃப்ரூட்ஸோடைய ஜூஸ் இருக்கும் பதனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட் ஜூஸையும் என்ன செய்வாங்க குடிப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது டேஸ்டியா இருக்கும் நல்ல வந்து அது ஸ்ட்ரென்த் இருக்கும் அதோட கூட பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த சம்மருக்குலாம் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்போ இவங்க வந்து தே வில் பி வெரி பிஸி அந்த டைமில் அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்கவே முடியாது அவங்கள உட்கார வச்சு கேதர் பண்ணி ஜீசஸை பற்றி நான் காஸ்புல பற்றி சொல்ல போகிறேன்னாக்கா அவங்க கேட்க மாட்டாங்க அப்போ என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ட்ரீக்கு கீழே ரெடியாக நிற்பாங்க அந்த ட்ரீலேருந்து அவங்க கீழே இறங்கி அடுத்த ட்ரீக்கு மூவ் ஆகுறதுக்குள்ளார ஈனோ ஜீசஸ் கிரைஸ்ட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒன்லி யூ கேன் ப்ய பிளட் ஒன்லி யூ கேன் பி கிளஸ்டுவர் சின் அப்படின்னு சொல்லி காஸ்பல்ல என்ன செய்வாங்கன்னா வேக வேகமாக வேக வேகமாக அந்த ஆட்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஷேர் பண்ண உடனே அப்படியே நிற்பாங்க மேலே ஏறி இருப்பாங்க மேலே ஏறினவங்க அங்கே பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் எடுத்து பிக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள இன்னொருத்தர் வந்து கீழே இறங்கிருப்பாரு அவருக்கு காஸ்பல் சொல்லுவாங்க இப்படி ஓடி 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 இந்த மூணு மிஷனரிஸும் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சமயம் கிடைச்சாலும் கிடைக்காட்டினாலும் காஸ்பலை ஷேர் பண்ணாங்க அருமையான கிட்ஸ் இன்னைக்கு நம்ம கிட்ட காடு கொடுத்துருக்காங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம இருக்கிற இடத்துல நம்ம மற்றவங்களுக்கு காஸ்பல்ல ஷேர் பண்ணணும் ஆர் வி ஷேரிங் த காஸ்பல் டு அதர்ஸ் ஆர் வி ஷேரிங் த காஸ்பல் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறோமா ஒருவேளை காஸ்பல் ஷேர் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான காரியம் இந்த கண்ட்ரியில் உள்ள ரூல்ஸுனால அட்லீஸ்ட் நீங்க வந்து ப்ரே பண்றீங்களா அவங்களுக்காக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்களுடைய பேரை வெரி குட் வெரி குட் நான் கை பாக்குறேன் நான் அவங்களுடைய பேரை எழுதி என்ன செய்யணும் அவங்களுக்காக நம்ம எவ்ரிடே வி ஹவ் டு ப்ரே எவ்ரிடே நான் உங்களுடைய பேர் எல்லாத்தையும் என்னுடைய நோட்டில் எழுதி வச்சிருக்கிறேன் நோட்டில் எழுதி வச்சு ஐ யூஸ் டு ரீட் ஒன் பை ஒன் ஒவ்வொரு பேரையும் நான் ரீட் பண்ணி ரீட் பண்ணி ரீட் பண்ணி என்ன செய்வேன் நான் வந்து ப்ரேயர் பண்ணுவேன் அப்படி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம என்ன செய்யணும் ப்ரேயர் பண்ணணும் ப்ரேயர் பண்றது மாத்திரம் இல்லாம வி ஹவ் டு ஷோ த லவ் ஆஃப் காட் நம்மள்ட்ட நம்ம மூலமா என்ன செய்யணும் தேவ அன்பை நம்ம அவங்கள்ட்ட வெளிப்படுத்துறவங்களா இருக்கணும் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் காலரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இப்போ கொரோனா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு வைரஸ் டிசீஸ் இருக்குது இது உலகம் முழுக்க பாதிக்கி பாதிச்சிருக்கு அந்த காலரா வந்து எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பாதிச்சுருந்துச்சு நம்ம தமிழ்நாடு பீகார் அப்புறம் ஒரிசா இந்த மாதிரி கண்ட்ரிலெல்லாம் நிறையா பாதிச்சிருந்துச்சு அதில் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக பாதிச்சிருந்துச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு சொல்லிட்டு கீழே விழுந்து இறந்துருவாங்க ஒன்றுமே தெரியாது ஒரு அஃபெக்டட் பர்சன் வந்து என்ன செய்வாங்க திடீர்னு சொல்லிட்டு சிக்காவாங்க கீழே விழுவாங்க அந்த நாட்கள்ல ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது டாக்டர்ஸ் கிடையாது நல்ல மெடிசின்ஸ் கிடையாது ஒண்ணுமே செய்ய முடியாது யாருக்குமே ஹெல்ப் பண்ண முடியாது நல்ல ஃபுட்டு கிடையாது நல்ல என்விரான்மெண்ட் கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த இவங்க மூணு மிஷினரிஸ் என்ன செஞ்சாங்கன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் அங்கே உதவி செய்கிறதுக்கு அவங்க அந்த நேரத்துல உதவி இறங்கினாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் கூட இன்னொரு ஒரு சார்ல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த லோக்கல் லோக்கல்லையே ஒரு 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 பாஸ்டர் இருந்தார் அந்த அந்த இப்போ பாஸ்டர் என்ன செஞ்சார்னா திடீர்னு சொல்லிட்டு அவரும் இந்த காலரானால அஃபெக்ட் ஆகி அவர் இறந்து போயிட்டாரு இது கம்யூனிகபிள் டிசீஸ் அதனால ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும் மற்றவங்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் இப்போ நம்ம சோசியல் டிஸ்டன்சிங் அப்புறம் இந்த சானிடைசரு மாஸ்கெல்லாம் நம்ம போட்டுக்கிறோம்ல அந்த நாட்கள்ல இப்படிலாம் ஒரு வசதியுமே கிடையாது அதனால இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியாம அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எல்லாருமே இறந்து போய்கிட்டே இருந்தாங்க இவர் கூட இருந்த ஒரு ஹெல்பர் ஒரு கோவர்கர் அவரும் கூட என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்துல இறந்து போயிட்டாரு இறந்து போன பிறகு பாத்தீங்கன்னா திடீர்னு சொல்லிட்டு ஒரு நாள் அருணாச்சலம் அப்படின்ற அந்த வில்லேஜர் ஒருத்தர் வந்து சொல்றாரு அவரு ரெகுலரா அந்த இவருடைய மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து அவரு கேட்பாரு காஸ்பல் எல்லாம் கேட்டுட்டே இருந்தாரு ஒரு நாள் அவர் சொன்னாரு ஐ வில் அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் மை பர்சனல் சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கன்ஃபர்ஸ் மை சின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகுலண்ட்கிட்ட வந்து சொல்றாரு நான் என்ன செய்யறேன் என்னுடைய பாவத்தெல்லாம் நான் அறிக்கை செய்கிறேன் பைபிளில் ஒரு வருஷம் வசனம் இருக்குது பாவம் செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராபர்ஸ் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டீனில் சொல்லப்பட்டிருக்குது அந்த வர்ஸ் படி என்ன செஞ்சாருன்னா இந்த அருணாச்சலம் அப்படின்ற ஒரு வில்லேஜர் வந்து சொல்றாரு ராகுலண்டிட்ட நான் வந்து ஜீசஸ் கிரைஸ்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாருங்க அந்த எந்திரிச்சு நிக்கிறாருல அவர் தான் அந்த அருணாச்சலம் அப்படி சொன்ன உடனே இவர் என்ன செய்யறாருன்னா அவருடைய பேரை வேத போதகம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரை மாத்திட்டாரு எயிட்டீன் ஃபைவ்ல தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டு அவருக்கு கிடைக்குது பாருங்க ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் ஃபிஃப்டி ஃபைவ்ல தான் அந்த ஃப்ரூட் அவங்க பார்க்க முடிஞ்சிச்சு அந்த அவர் ஜீசஸ் கிரைஸ்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு வந்து இந்த அருணாச்சலம் வந்து ஹி பிலாங்ஸ் டு த ஹிந்து கம்யூனிட்டி இல்லை ஹிந்து கம்யூனிட்டியில் பார்த்துருக்கீங்களா அந்த டெம்பிளில்லாம் ஃபெஸ்டிவல் வைப்பாங்க அப்போ அந்த டெம்பிளில் வந்து சேரியட்லாம் இழுத்துட்டு போவாங்க சேரியட்ஸ் எல்லாம் எழுத்துட்டு போவாங்க அந்த அந்த ஐடல்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா தே வில் கேரி ஆன் தர் ஹெட்டு அப்படி இப்போ இருக்கிறப்ப அந்த ஊர்க்காரங்கலாம் என்ன செஞ்சாங்கன்னா இந்த அருணாச்சலம கூப்பிட்டு அருணாச்சலம் என்கிற வேத போதகத்தை கூப்பிட்டு நீ என்ன செய்யணும் இந்த சேரியட்டை நீ புல் பண்ணணும் வா வந்து நீனும் என்ன செய்யணும் இந்த ஐடல்ஸை ஒர்ஷி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்றாங்க ஆனால் அவர் சொன்னார் நான் ஆல்ரெடி ஐ கமிட்டட் மை லைஃப் டு ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்துட்டேன் இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய சேவியரா இருக்கிறாரு அவர் தான் என்ன இனிமேல் லீட் பண்ணுவாரு நான் வந்து என்ன செய்ய மாட்டேன் அந்த பழைய லைஃபுக்கு நான் வரமாட்டேன் இதெல்லாம் ஐடல்ஸ்க்குலாம் நான் வரமாட்டேன் ஒன்லி லிவிங் காட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் சொன்னாரு சொன்ன பிறகு அவர் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஊர்காரங்கெல்லாம் அவரை பயங்கரமா அடிச்சுட்டாங்க அடிச்சுட்டு அது மாத்திரம் இல்லாமல் நீ வந்து என்ன செய்யக்கூடாது இந்த டேப்பில் வந்து தண்ணி பிடிக்க கூடாது இந்த வாட்டர் டேங்க்ல இருந்து வர டேப்பில் நீ தண்ணி எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க பொருள்கள் வாங்க முடியாது யூ கேன் கோ டு சம் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பயங்கரமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க ஆனா அவர் என்ன செய்யல அதுக்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட அவர் கீழ்ப்படியவே இல்லை அருமையான பிள்ளைகளே நீங்க கூட ஜீசஸ் கிரைஸ்டுக்கு உங்களுடைய ஹார்ட்டை வந்து கமிட் பண்ணி இருந்திருப்பீங்க ஆனா எவ்ரிடே உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகுதா ஒருவேளை இன்னைக்கு நீங்க இந்த ஸ்டோரியை கேட்ட உடனே நீங்க ஜீசஸ் கிரைஸ்டுக்கு கமிட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய சின்ன எல்லாம் நீங்க வந்து கன்ஃபர்ஸ் பண்ணி ஃபர்கீபன் ஆயிருப்பீங்க ஆனால் நாளைக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்த உடனே நீங்கள் என்ன செய்வீங்க இதெல்லாம் மறந்து போயிருவீங்க ஆனால் இந்த அருணாச்சலம் என்ன செஞ்சாரு வேத பாதகம் என்ற அருணாச்சலம் அதை மறக்கவே இல்லை அவர் சொல்லிட்டாரு நான் வரவே மாட்டேன் நான் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு ஆல்ரெடி ஐ கமிட்டட் மை லைஃப் என்னுடைய ஹார்ட் அவருக்கு கொடுத்துட்டேன் ஹீ இஸ் லிவிங் இன்சைட் மை ஹார்ட் என்னுடைய இறுதியத்துக்குள்ளார அவரு ஜீவிக்கிறாரு அதனால நான் என்ன செய்ய மாட்டேன் நான் வரமாட்டேன் நம்ம வேதத்துல வாஸ் இதோ வாசற்படியில நின்று நான் என்ன செய்யறேன் கதவை தட்டிக்கிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு எனக்கு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோட கூட நான் போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துற விசேஷத்துல அந்த வசனம் இருக்குது இன்னைக்கு நீங்க ஜீசஸ் கிரைஸ்டுக்கு உங்களுடைய ஹார்ட்டை கொடுத்துட்டீங்களோ அதுக்கப்புறமா நீங்க என்ன செய்யக்கூடாது அதை விட்டு மாறி போகவே கூடாது இந்த வேத போதகம் என்ன செய்யல அவர் மாறியே போகல அது மாத்திரம் இல்லாம அந்த ஜீசஸ் கிரைஸ்டுக்கு ஒர்ஷிப் பண்றதுக்காக அந்த வில்லேஜஸ்க்கு யூஸ்ஃபுல்லா ஒரு தன்னுடைய பிளேஸ்லயே தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலயே என்ன செஞ்சாருன்னா ஹி கன்ஸ்ட்ரக்டட் ஒன் ஸ்மால் சர்ச் கொஞ்சம் பேர் ஒரு பிப்டி பீப்புள் மட்டும் கேதர் பண்ற மாதிரி ஒரு சர்ச்சை அந்த நாட்கள் என்ன செஞ்சிருக்காருன்னா அழகா ஒரு சர்ச்சை கட்டி இருக்கிறாரு பாருங்க கட்டி எயிட்டீன் சிக்ஸ்டில அது என்ன செஞ்சாங்கன்னா அந்த சர்ச்சை வந்து டெடிக்கேட் பண்ணாங்க டெடிகேட் பண்ணது மாத்திரம் இல்லாம ஹி ஸ்டார்டட் பிரீச்சிங் த காஸ்பல் இந்த ரேக்லாண்ட் ஒரு பக்கம் காஸ்பல் பிரீச் பண்றாரு அவரோட கூட இருக்கிற மிஷினரிஸ் பிரீச் பண்றாங்க இந்த வேத போதகமும் என்ன செய்யறாரு காஸ்பல்ல அவருடைய வில்லேஜுக்கு போய் சொல்றாரு நீங்க வந்து என்ன செய்யுங்க மனம் மாறுங்க நான் வந்து திருந்திட்டேன் நான் மனம் மாறிட்டேன் ஐ ஆல்ரெடி கமிட்டட் சின் லாங்ஸ் லாஸ்ட் லாங் ஆஃப் லாட் ஆஃப் சிங்ஸ் ஆனால் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன் நான் கன்ஃபர்ஸ் பண்ணி நான் வந்து ரிப்பண்டன்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா எல்லா ஜனங்களுக்கும் அவர் அங்கே போய் சொல்கிறாரு சொல்றப்ப அவர் என்ன செய்யறாங்கன்னா அந்த நியூ கன்வெர்ட்ஸ் எல்லாம் அந்த ஊர் ஜனங்கள்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஹேமர் கையில வச்சிருக்காங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட ஹேமர் எல்லாம் வச்சு ஒரு பெரிய ராடெல்லாம் வச்சு என்ன செய்யறாங்க அவரை அவங்களெல்லாம் அடிக்கிறாங்க ஆனா என்ன செய்யல அவங்க அதுக்கெல்லாம் கவலைப்படவே இல்லை நாங்க என்ன செய்வோம் ஜீசஸ்க்கு நான் வந்து கமிட் பண்ணிட்டேன் ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் நோ டேர்னிங் பேக் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாங்க ஜீசஸ் கிரைஸ்ட மாத்திரம் பார்த்துட்டு அவரை மாற்றம் பார்த்து அவருடைய வழியில அவங்க எல்லாம் நடக்க ஆரம்பிச்சாங்க பயங்கர எல்லாம் வரும் ஆனா அந்த நம்ம என்ன செய்ய கூடாது மைண்ட் பண்ணவே கூடாது ஏன் தெரியுமா நமக்கு ஒரு எட்டர்னல் லைஃப காட் வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளேஸ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆளுக்கும் ஒவ்வொரு ஹவுஸ் வந்து வந்து காட் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க ரெடியா இருக்குது அதெல்லாம் வந்து கோல்டன் ஃபுளோர் இருக்கும் கோல்டன் வால்ஸ் இருக்கும் பயங்கரமான ஒரு பிளேஸுக்கு நம்மளை கூட்டிட்டு போறாங்க அந்த ஒரு காரணத்தினாலதான் இவங்க இவ்வளவு பெர்சிக்யூஷன் என்ன செஞ்சாங்க அவங்க சகிச்சுக்கிட்டாங்க ஓகே இங்க இந்த வேர்ல்டுல நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நிறைய பெர்சிக்யூஷன்ஸ் இருக்கும் ஆனா அந்த எட்டர்னல் லைஃப்ல ஒண்ணுமே இருக்காது ஒரு நமக்கு பசி இருக்கா பசியே எடுக்காது நமக்கு ஹாப்பினஸ்ஸோட இருக்கலாம் காடோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம் அவரை பாடிக்கிட்டே இருக்கலாம் அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கலாம் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையில இந்த ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த பெர்சிகூஷன்ஸ் எல்லாம் அவங்க தாங்கிக்கிட்டே இருந்தாங்க பாருங்க அந்த நேரத்தில் இந்த ஜனங்களுக்குலாம் இவ்வளவு பாடுகள்லாம் இருந்ததுனால ஹி டெவலப்டு நியூ வில்லேஜ் சாட்சியாபுரம்னு இன்னைக்கும் அந்த அந்த பிளேஸ் இருக்குது அங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கிறிஸ்டியன்ஸ் தான் இருக்கிறாங்க சாட்சியாபுரம்னு சொல்லி சிவகாசியில ஒரு இடம் இருக்குது நீங்க வந்து கூகுள் பண்ணி கூட நீங்க பார்க்கலாம் இல்லாட்டி உங்களுடைய பேரண்ட்ஸ நீங்க கேட்டு பாருங்க சாட்சியாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவகாசியில ஒரு வில்லேஜையே அவர் என்ன செஞ்சாருன்னா டெவலப் பண்ணாரு டெவலப் பண்ணி அங்க அங்க எல்லா கிறிஸ்டியன்ஸையும் அங்க வந்து குடிவர வச்சாரு அது மாத்திரம் இல்லாம அந்த இடத்துல ஃப்ரீயா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா காடை வந்து ஒர்ஷிப் பண்ணிகிட்டே இருந்தாங்க வரும் அது பார்த்தாலும் போய் ஹி ஸ்டார்டட் ப்ரீச்சிங் த காஸ்பல் காஸ்பல் ப்ரீச் பண்ணது மாத்திரம் இல்லாம அவர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா முன்னாடி நைன் மந்த்ஸ்ல செவன் பிப்டி வில்லேஜஸ் ரீச் பண்ணியிருந்தாரு தாரு இப்ப மோர் தன் தௌசண்ட் டைம்ஸ் வந்து காடை பற்றி அவங்க காஸ்பலை ஷேர் பண்றதுக்கு அவங்க முடிக்க முடிஞ்சிச்சு அந்த டைமுக்குள்ளார இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஒரு நாள் கூட அவர் என்ன செய்ய மாட்டாரு ஃப்ரீயாவே இருக்க மாட்டாரு ஒரு நிமிஷம் கூட ஃப்ரீயா இருக்க மாட்டாரு காடுக்கு கமிட் பண்ணிட்டேன் நான் அதனால என்னுடைய லைஃப் நான் என்ன செய்வேன் நான் அவருக்காகவே நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செயின்ட் பால் வந்து அப்படி இருந்தாரோ அதே போலவே இந்த ரேக்லோ என்ன செஞ்சாருன்னா நம்மளுடைய கண்ட்ரியில நம்மளுடைய தமிழ்நாடுல நம்மளுடைய சவுத்து தமிழ்நாட்டில் நமக்கு நம்மளுடைய ஜனங்களுக்கு என்ன செஞ்சாரு அவர் காடை வந்து ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சாரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவர் ஸ்ட்ரீட்ல போயிட்டே இருக்கிறாரு ஓல்டு மேன் வந்து குளிரில் அவருக்கு வந்து ஒரு பிளாங்கெட்டோ அல்லது ஒரு பிளேசரோ எதுவுமே கிடையாது அவர் அந்த குளிரில் படுத்துட்டு இருக்கிறாரு இவர் அந்த வழியாக போறாரு இவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பிளேசர் தான் இருக்குது மேலே போட்டிருக்கிற பிளேசர் ஆனா இந்த மணி மேனை பார்த்த உடனே அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு அவர் மேல ஒரு ஒரு அன்பு வந்தது ஹம்புல்னஸ் வந்தது என்ன செஞ்சாருன்னா அதை வந்து அவருடைய கயிறத்துல அது மேல அவருடைய மேல அவர் போத்தி விட்டுட்டாரு சொன்னிடத்துல இருந்ததையும் கூட மிஷினரிகள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்தாங்க அவங்களுடைய கண்ட்ரியை விட்டுட்டு நம்மளுடைய கண்ட்ரிக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவங்க காஸ்பலை நமக்கு இன்னைக்கு நம்ம எல்லாம் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறோம் நிச்சயமா நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் யாராவது ஒருத்தர் இவர் மூலமா தான் நிச்சயமா காஸ்பலை அறிஞ்சிருப்பாங்க அல்ல அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் மூலமா தான் இவர் மூலமா காஸ்பல் வந்திருக்கிறோம் இப்படி இவங்க மூலமா தான் நம்மளுடைய கண்ட்ரில நிறைய காஸ்பல் ஸ்ப்ரெட் ஆனிச்சு இப்படி இருக்கிற நேரத்தில் அவருடைய ஹெல்த் வந்து பயங்கரமாக டிடோரேட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது டியூபர் குளோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு கொடிய வியாதி யாராவது அந்த மாதிரி வியாதி வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க அவங்க வெரி தின்னா மாறிடுவாங்க தின்னா மாறுறது மாற்றம் இல்லாமல் அவங்க காஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க காஃப் பண்றப்ப தே வில் வாமிட் த பிளட்டு பிளட்டு வந்து என்ன செய்வாங்க வாமிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு வியாதி இந்த ரேக்லேண்டுக்கு வந்துச்சு வந்த உடனே எல்லாரும் சொல்றாங்க நீ என்ன செய்யுங்க நீங்க உங்களுடைய கண்ட்ரிக்கு திரும்பி போயிருங்க போயிட்டு அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எல்லாரும் சொல்றாங்க ஆனால் அவர் சொன்னாரு பைபிள் வேர்ஸ் ஒன்று இருக்குது ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னாங்க ஜான் டுவெல் டுவெண்ட்டி ஃபோர்ல ட்ரூலி ட்ரூலி ஐ சே டு யூ எ ஆஃப் வீட் ஃபால்ஸ் அண்ட் டைஸ் இட் ரிமைன்ஸ் அலோன் பட் இஃப் இட் டைஸ் இட் பியர்ஸ் மச் ஃப்ரூட் கோதுமை மணி தனித்து இருந்தா அது ஒரு ப்ரோஜனமும் இல்லை ஒரு சீடு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒரு சீடை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சீடை நீங்க கையில எடுத்து பாருங்க அந்த சீடு அப்படியே இருந்துச்சுன்னா அப்படியே இருக்கும் ஆனா அந்த சீடை வந்து நீங்க எர்த்துக்குள்ளற ஒரு சாயிலுக்குள்ளற நீங்க பரி பண்ணி வைங்க ஒரு டூ டேஸ்ல என்ன ஆகும் அந்த சீடு அது ரெண்டா அது ஓப்பன் ஆயிரும் அந்த சீடு ஓப்பன் ஆகி அழகான ஒரு ஒரு பிளான்ட் வந்து பட் ஆகி வெளியில வந்துட்டே இருக்கும் அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சீடு வந்து மறித்து போயிடுச்சு அந்த டெத் ஆயிடுச்சு தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் ஒரு ட்ரீ வருது அந்த ட்ரீல இருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் நிறைய சீடு இன்னும் வரதுக்கு அது புரோஜனமா இருக்குது அதுதான் ஜீசஸ் சொல்றாங்க அதுவும் பாருங்க ட்ரூலி ட்ரூலி அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்குதோ அது வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு வேர்ஸ் அதான் சொல்றாங்க ஜீசஸ் சொல்றாங்க ட்ரூலி ட்ரூலி ஐ சே டு யூ அன்லெஸ் அ கிரெயின் ஆஃப் வீட் ஃபால்ஸ் இன் டு தர்த் அண்ட் டைஸ் இட் ரிமைன்ஸ் அலோன் பட் இஃப் இட் டைஸ் இட் பியர்ஸ் மச் ஃப்ரூட் கோதுமை மணி தனித்திருந்தால் அது ஒரு பிரோஜனமும் இல்ல அதே இது பூமியில விழுந்து அது செத்து போனதுன்னா அது மிகுந்த விளைச்சலை கொடுக்கும்னு சொல்லிட்டு அதே வசனத்தை தான் என்ன செஞ்சாரு ராகுலான்னு சொன்னாரு நான் இந்த தேசத்திலேயே நான் என்ன செய்யணும் மறித்து நான் அந்த தேசத்துல அடக்கம் பண்ண படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு சொல்லிட்டே இருக்கிறப்ப அவருடைய வியாதி அதிகம் அதிகமா அதிகம் அதிகமா அதிகம் அதிகமா அவருக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி டுவெண்ட்டி செகண்ட் அக்டோபர் எயிட்டீன் பிப்டி எயிட்ல ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் தான் அவருடைய ஏஜ் ஒரு நாள் காலையில ஏர்லி மார்னிங் வந்து பாத்ரூம்க்கு போய் ஸ்டார்டிங் பண்ண 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 பிளட்டு வாமிட் வந்துக்கிட்டே இருக்குது அவர் கூட இருந்த மிஷினரிஸ்லாம் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க அவர் வந்து வேகமாக வந்து அவருடைய ரூம்ல வந்து உட்காந்துட்டு ஜீசஸ் 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 அப்படின்னு சொல்லி ஒரு த்ரீ டைம்ஸ் சொன்னாரு சொல்லி முடிச்ச உடனே அவருடைய லைஃப் வந்து அன்னைக்கு அவருடைய லைஃப் அவருடைய பாடியிலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அன்னைக்கே அவர் மறித்து போயிட்டாரு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி எயிட்டீன் பிப்டி எயிட்ல அவருடைய ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ்ல அவர் என்ன செஞ்சிட்டாரு மறித்து போயிட்டாரு வெறும் ரொம்ப இளமையான வயதுல அவர் இறந்து போயிட்டாரு இறந்து போன உடனே அவர் அவர் சொன்ன விருப்பப்படியே அதே இடத்துல அந்த சிவகாசி பகுதியிலேயே என்ன செஞ்சாங்கன்னா அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க அடக்கம் பண்ணி ஒரு அழகா ஒரு சின்ன ஒரு ஒண்ணு அந்த இடத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு அதே இடத்துல ராக்லன் மெமோரியல் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சர்ச் அங்க இருக்குது இன்னைக்கு நிறைய கிறிஸ்டின்ஸ்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க நாங்க ராக்லேண்டோடைய மிஷினரியோடைய அந்த பிரீச்சிங்ல இருந்து தான் எங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட அக்செப்ட் பண்ணிட்டாங்க அது மூலமா தான் நாங்க வந்து இன்னைக்கு கிறிஸ்டியனா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க தம்பி தங்கச்சி நீங்க எல்லாம் கேட்டுட்டே இருக்கீங்க இன்னைக்கு இந்த மாதிரி மிஷினரிகள் வந்து எவ்வளவு பாடுபட்டு நம்மளுடைய தேசத்துல வந்து கோதுமை மணியாக விழுந்து அவங்க இறந்திருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாம இவருடைய இவர் இறந்ததுக்கு அப்புறம் எயிட்டி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி செவன்ல நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு அந்த நேரத்துல நம்மளுடைய லாஸ்ட் வைஸ்ராய் ராய் அண்ட் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் லார்ட் மவுண்ட் பேட்டன் அவர் வந்து ஒரு நாள் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணாரு விசிட் பண்றப்ப இவரோட கிரேவ்யார்டை பார்த்துட்டு அவர் சொல்லியிருந்திருக்காரு என்ன திரும்ப இங்கிலாந்துல ராயல் பீப்புளோட இவரை பரி பண்ண வேண்டியவர் இவரு அப்படிப்பட்ட ஒரு ராயல் ஃபேமிலி அவங்களுடைய ஃபாதர் மதர் இறந்துட்டனால அவர் இப்படி ஒரு புவர்னஸ்க்கு போய் அதுக்கப்புறமும் கூட இந்த மினிஸ்ட்ரிய செய்யறதுக்காக இந்தியாவுக்கு வந்திருந்தாரு இந்த இடத்துல அவரை பரி பண்ணியிருக்கிறாங்க ஹி ஹாஸ் டு பி பரி அலாங் ராயல் பீப்புள் எப்படி இங்கிலாந்துல வந்து பெரிய கிங் பீப்புள் ரூலர் ரூலர்ஸ் இருக்காங்களோ அந்த பீப்புள் கூட அடக்கம் பண்ணப்படிய வேண்டியவர் இந்த இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த லார்ட் மவுண்ட் பேட்டனை என்ன செஞ்சாருன்னா டெஸ்டிஃபை பண்ணி பாருங்க தம்பி தங்கச்சி அப்படிப்பட்ட ஒரு மிஷனரிஸ் வந்து நம்மளுடைய வந்ததுனால வந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்